எஃப்ஜி கிச்சன் நம்ம வந்து இன்றைக்கி கொத்தரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தரங்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, பூண்டு, இது நம்மளுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தோம், அது நம்மளுக்கு நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டேன், சீரகம் போடுறேன், கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு போடுறேன், போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூண்டு வந்து நான் தோல் உரித்து நசுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன் ரெண்டு, அதை போட்டுக்கலாம். அது வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். பாருங்க, நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்க, நம்மளுக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுடலாம். கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிட்டோம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், உப்பு போட்டோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், காய் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு தண்ணி எதுவும் இல்லை, நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இருக்கு, காயும் நல்லா வெந்துருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். பாருங்கள், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா கொப்பரை துருவி போட்டுக்கலாம். எது வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம்.
பாருங்க நம்ம வேர்க்கடலை போட்டு mix பண்ணிட்டோம் இப்போ வந்து நமக்கு டேஸ்டியான கொத்தவரங்க பொரியல் ரெடி ஆயிச்சு இது வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு கூட வச்சிட்டு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க